வணக்கம் ஐராபன் புரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் ஆப்பிளோட ஐஃபோன் 11, ஐஃபோன் 11 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20th செப்டம்பர் இன்னிலிருந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ புக்கிங் வந்து உங்களுக்கு 26th வரைக்கும் வந்து ஆக்சுவலாக போகும். அண்ட் 27th செப்டம்பர் வந்து ஈவினிங் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஐஃபோன் 11 புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்க போகுது அண்ட் அடிஷனலாக டிஸ்கவுண்ட்ஸ் கேஷ்பேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சரை பத்தி பாத்துருவோம். ஆப்பிள் பிரிட்டோ கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இவங்களோட ஸ்டோர் வந்து லொகேட் ஆயிருக்கு. நீங்க இன்கேஸ் ஐபோன் 11, ஐபோன் 11 ப்ரோ அண்ட் ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா இவங்க ஸ்டோர்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர ஒவ்வொரு மாடலுக்கும் 11 பேர்த்துக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா 4,500 ரூபீஸ் வரத்துள்ள ஆப்பிள் கேர் வந்து உங்களுக்கு அடிஷனலா போட்டு தராங்க. இந்த ஆப்பிள் கேர்னா என்ன அப்படிங்கிற டீடைலான அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டா ஐபோன்ல வரக்கூடிய 1 இயர் மேனுஃபேக்சரர் வாரண்டியை அடிஷனல் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிள் கேர் அப்படிங்கிறது. அண்ட் நீங்க திண்டுக்கல் அண்ட் திண்டுக்கல் சரௌண்டிங் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்க ஸ்டோர்ல புக் பண்ணும்போது உங்களுக்கு லான்ச் டே அன்னைக்கு ப்ராடக்ட்டும் கையில கிடைச்சிடும். அதே சமயத்தில் அடிஷனலா உங்களுக்கு ஆப்பிள் கேரை வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இது சம்பந்தப்பட்ட எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ல போடலாம். அந்த பர்டிகுலர் ஸ்டோர் இன்சார்ஜே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை வந்து தீர்த்து வைப்பாங்க. ஆல்ரெடி டிலே பண்ணாம எப்படி வந்து ஐபோன் 11 அண்ட் 11 ப்ரோ வந்து ப்ரீ புக் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துருவோம். நீங்க நியரஸ்ட் ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர் ஸ்டோருக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னா 5,000 ரூபீஸ் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் 5,000 குள்ள வந்து நீங்க டோக்கன் அட்வான்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. அதோட நீங்க எந்த ஐபோன் மாடல் வேணும், 11 மாடல் வேணும், என்ன கலர் வேணும், எந்த ஸ்டோரேஜ் சைஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த கூப்பன் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க லான்ச் டே அன்னைக்கு நீங்க திருப்பி கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்க உங்களோட ஐபோன் ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கூப்பன் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் புக் பண்ண பர்டிகுலர் மாடல் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரெகுலேட் பண்ணி ஆப்பிள் இந்தியா வந்து இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் மாதிரியே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்லயும் வந்து இந்த தடவை ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. பட் என்ன ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ல புக் பண்ணும்போது நான் பார்த்த வரைக்கும் நீங்க எந்த கலர்னு சொல்லி நீங்க லான்ச் டே ஆஃபர்ஸ்ல வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க மாடலும் வேரியன்ட் மட்டும் தான் சொல்லுவீங்க. கலர் சாய்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்றதா தான் இருக்கும். மேபி ஸ்டாக் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த தடவை கொஞ்சம் இந்த ஒரு கலர் சாய்ஸ் சூஸ் பண்ண முடியாம போறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ஐபோன் 11 அண்ட் 11 ப்ரோ எல்லாமே இந்த தடவை நியூ கலர் வேரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா 11 ப்ரோ அண்ட் 11 ப்ரோ மேக்ஸ்ல இந்த கிரீன் கலர் வந்து ஒரு யூனிக்கான மாடல். ஸோ அதை தான் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா ரெகுலரா ஸ்டாண்டர்டான பிளாக் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ட்ரிபிள் லென்ஸ் கேமரால பாக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு நல்ல லுக் இருக்கிறது இந்த கிரீன் அண்ட் பிளாக். அண்ட் அடிஷனலா கோல்டுமே வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒயிட் கலர் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது பிகாஸ் உங்களுக்கு அந்த ட்ரிபிள் லென்ஸ் கேமரா வந்து ஒரு சிமெட்ரியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. நிறைய பேர் அதை சூஸ் பண்றது கம்மி அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். ஐபோன் 11, ஐபோன் 11 ப்ரோ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா HDFC பேங்க் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு மட்டும் யூசர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 6,000 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் எலிஜிபிளா இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்க 11 ப்ரோ மேக்ஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து இன்ஸ்டன்டா வந்து எலிஜிபிளா இருக்கும். ஸோ நீங்க 27th அன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் 6 to 6:30 வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோர்ஸ் வந்து ஸ்டாக்ஸை வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணும்போது நீங்க HDFC கார்டில் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேஷ்பேக் வந்து எலிஜிபிளாக இருக்கும். லாஸ்ட் இயர் அளவுக்கு உங்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது. ஒரு லாஸ்ட் இயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிட்டி பேங்க் கார்டில் 10,000 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்தாங்க. பட் அவங்க வந்து உங்களுக்கு 90 டேஸ் அண்ட் மோர் தன் 90 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்க கார்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஆஃபரில் நீங்க எடுக்கும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா 65,000 ரூபீஸ் இருக்கக்கூடிய ஐபோன் 11 64 GB மாடல் வந்து உங்களுக்கு 58,900 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓரளவுக்கு அட்ராக்டிவான ஆஃபர் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்ல முடியும். அண்ட் லாஸ்ட் இயர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49,000 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் பாயிண்ட்ல 64 GB ஐபோன் 10R வந்து இருக்கு. அதுல இருந்து ஃபர்தர் கேஷ்பேக்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய செல்லர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கேஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் ஆத்தரைஸ்டு ஆப்பிள் ரீசெல்லர்ஸ் கிட்ட இருக்கு. அதே சமயத்தில் ஆன்லைன் ரீடைலர்ஸ் கிட்டையும் வந்து உங்களுக்கு இப்போ ஓபன் ஆகி இருக்கு. ஸோ போத் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் ரெண்டு பேருமே வந்து இந்த HDFC பேங்க் கேஷ்பேக்கோட தான் வந்து நீங்க ப்ரீ புக் பண்ணவும் அலோவ் பண்றாங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட சிட்டியில வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோர் இல்லை அப்படின்னா நீங்க நியரஸ்ட் சிட்டி போய் விசிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அமேசான் வந்து ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கன்சிடர் பண்ணலாம். மோர் தென் ஃபிளிப்கார்ட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அமேசான் வந்து என்னோட ஃபேவரேட். ஸோ நீங்க ஐபோன் 11 ஆர் 11 ப்ரோ ஆர் 11 ப்ரோ மேக்ஸ் இதில் எதை புக் பண்ண போறீங்க, அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை என்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்னும் பெட்டர் ஆஃபர்ஸ் வரும்போது அப்கிரேட் பண்ண போறீங்களா இல்லை உடனே அப்கிரேட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே
கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.